ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் மற்றும் பூண்டு பிஸ்னஸ் பற்றி ஏ டு இசட் அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை பார்த்துட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் கரண்ட்டில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 23/7/2021 இன்றைக்கி வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம் மற்றும் நாசிக் ஆனியன் ரேட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாசிக் ஆனியன் ரேட்டு. இந்த ஆனியன் ரேட்டு பார்த்திங்கன்னா 25 mm பார்த்திங்கன்னா 14 rupees வருது, 35 mm பார்த்திங்கன்னா 15.50 rupees வருதுங்க, 45 mm பார்த்திங்கன்னா 17.50 rupees வருது, 55 mm பார்த்தீங்கன்னா 18.40 rupees வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டி பூண்டு நிலவரத்தில் இன்றைக்கி நடக்கிற மார்க்கெட் நிலவரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நார்த்தில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் இங்கே சேல் ஆகும், அந்த ரேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து தரப்பூண்டு பார்த்திங்கன்னா ஏசிசி 50 rupees 60 rupees வரைக்கும் இன்றைக்கி நிலவரம் போகுதுங்க. அடுத்து டபிள்யூசிசி பார்த்திங்கன்னா 60 rupees 75 rupees வரைக்கும் போகுது, ட்ரிபிள்ஏசிசி பார்த்திங்கன்னா 80 rupees 100 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போயிருக்கு. அடுத்து 4ACC பார்த்திங்கன்னா 100 rupees 105 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. இந்த 4A பாம்பு எல்லாமே ஒன்று தான், ஒரே ஐட்டம் தான், அதனால தான் இந்த ரேட்டில் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா இந்த 4A ஃபுல்லாக தெளிவானது, தெளிவான ஐட்டம் தான் இந்த ரேட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா சீல் போய் இல்லைங்க, இது உள்ள கிரேடிங் பண்ண ஐட்டம், அதனால தான் இந்த ரேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா 40 rupees 55 rupees வரைக்கும் வருது. தரப்பூண்டு ஃபுட்டு 40 rupees 55 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. அடுத்து களி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 35 rupees 40 rupees வரைக்கும் இன்றைக்கி தரப்பூண்டு களி போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ண உதிரி பூண்டு பார்த்திங்கன்னா 60 rupees 75 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, அடுத்து ஹிமாச்சலில் தான் பார்க்க போகிறோம். ஹிமாச்சல் பூண்டு வந்து அன்கிரேடிங் என்னென்ன ரேட்டுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது ஹிமாச்சல் ஏசிசி பார்த்திங்கன்னா 90 rupees 100 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போயிட்டுருக்குங்க. டபுள்ஏசிசி பார்த்திங்கன்னா 100 rupees 110 rupees வரைக்கும் போகுதுங்க. ட்ரிபிள்ஏசிசி பார்த்திங்கன்னா 110 rupees 120 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுது. போரியை பார்த்திங்கன்னா 120 rupees 135 rupees வரைக்கும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீல் பொய், சீல் பொய்னா சுத்தமாக க்ளீன் பண்ணாதது, எல்லா சீசும் மிக்சிங்காக இருக்கும், அதை வந்து நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ண கிரேட் பண்ண ஹிமாச்சல் பார்த்திங்கன்னா ஏசிசி 100 rupees இருக்குங்க. டபுள்ஏசிசி பார்த்திங்கன்னா 110 rupees போகுதுங்க. ட்ரிபிள்ஏசிசி பார்த்திங்கன்னா 120 rupees இருக்குது. அடுத்து 4ACC பார்த்திங்கன்னா 130 rupees 145 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போயிட்டுருக்கு. அடுத்து ஹிமாச்சலில் ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா 75 rupees இன்றைக்கி ரேட்டு. அடுத்து களி ஐட்டம் பார்த்திங்கன்னா 75 rupees வருதுங்க. இந்த ரெண்டுமே ஃபுட் ஐட்டமும் களி ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணாமல் எதுவுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, நம்ம சுத்தம் பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும். அதுவே க்ளீன் பண்ண உதிரி பார்த்திங்கன்னா ஹிமாச்சலில் க்ளீன் பண்ண உதிரி 80 rupees 120 rupees வரைக்கும் இன்றைக்கி போகுதுங்க. அந்த 80 rupees சைஸ் கம்மியாக இருக்கும், 120 rupees பெருசாக இருக்கும், அதுக்கிடையில் ரெண்டு ரேட் இருக்குது, 100 rupees இருக்குது, 105 rupees இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ரேட்டு வருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு ஸ்டார்டிங் 90 rupees 100 rupees வரைக்கும் இருக்குங்க. காஷ்மீர் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே கழுவி எல்லாமே சேர்ந்ததாக வரும், அந்த முடி இதெல்லாம் இருக்கும், வால்வாலாக இருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம தான் கட் பண்ணி நம்ம தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வரையே நம்ம பிரித்து அதுக்கப்புறம் தான் சேல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீட்ஸு, சீட்ஸ் வந்து இப்போதைக்கு அங்கேருந்து வர்றது கிடையாதுங்க, இப்போ வந்து இருக்கிற ஸ்டாக்கை தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ரேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீட்ஸில் ஏசிசி 50 rupees 70 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போகுதுங்க. டபுள்ஏசிசி 70 rupees 90 rupees வரைக்கும் ரேட்டு போயிட்டுருக்குங்க. ட்ரிபிள்ஏசிசி பார்த்திங்கன்னா 90 rupees 110 rupees வரைக்கும் போகுது. போரியசிசினா 110 rupees 130 rupees வரைக்கும் போகுது. இந்த சீட்ஸ்லேயே ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா 40 rupees 65 rupees வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு போயிட்டுருக்குங்க. இதில் க்ளீன் பண்ண சுத்தமாக க்ளீன் பண்ண உதிரி பூண்டு பார்த்திங்கன்னா 70 rupees 95 rupees வரைக்கும் போயிட்டுருக்குங்க.
நம்ம வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் இங்கே வார சந்தை வந்து வடுகப்பட்டியில் நடக்குது. இது எந்தெந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஆரம்பித்து மதியம் 2 மணிக்குள்ளே இது முடிஞ்சிடும், மார்க்கெட் முடிஞ்சிடும். அது எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏலம் விட்டு தான் சேல்ஸ் பண்ணாங்க. அதை வந்து கம்மி ரேட்டில் கூட ரேட்டில் இருக்குதான் பார்த்து நம்ம தான் ஏலத்துலேருந்து எடுத்து நம்ம தான் அதை வாங்கணும். அதில் எந்தெந்த வகையான பூண்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதில் ஒரு சில ஐட்டத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை பூண்டு கிடைக்கும், தர பூண்டு கிடைக்கும், இமாச்சல் பூண்டு கிடைக்கும், ஈராண்டு கிடைக்கும், கோண்டல் கிடைக்கும், காஷ்மீர் கிடைக்கும், சீடு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பூண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீசன் மாறும்போது ஒவ்வொரு பூண்டு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தினமும் பூண்டு விலை நிலவரங்களை நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்டேட் செஞ்சிட்ருக்குறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் எந்தெந்த வகையான பூண்டு கிடைக்கும், அதை எப்படி நம்ம போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, எத்தனை மணிலேருந்து அங்கே மார்க்கெட் இருக்கும், எந்தெந்த நாளில் வந்து அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா ரெகுலராக மார்க்கெட் நிலவரங்கள் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலங்களும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஊருக்கும் லாரி சர்வீஸும் மற்றும் பார்சல் சர்வீஸ் மூலயமா நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பூண்டு யாருக்காக தேவைப்பட்டுச்சுனாலும் எனி டைம் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். மினிமம் ஆர்டர் 50 கிலோ, 50 கிலோ மூட்டைன்னா 50 கிலோன்னா ஒரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருக்குறோம். நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் பூண்டு விலை நிலவரங்கள் மற்றும் பூண்டு பற்றி அனைத்து சந்தேகங்களும் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். மேலும் பூண்டு பற்றி வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த ஒரு நல்ல டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.